படி பக்கத்துல இருக்க ஜெயசக்தி பேலஸ்க்கு வந்திருக்கோம். ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்திருக்கோம். வாங்க நம்ம நியூ ஜேகே கேட்டரிங் சர்வீஸோட ஃபுட் ரிவ்யூ பார்க்கலாம். இன்னைக்கு என்ன மெனுன்னு பார்க்கலாம். வாங்க சப்ளை ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். குமார் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் வச்சிருக்காங்க. காஃபி குடிக்க போறோம். நம்ம சண்முகானா நம்மளுக்காக டான்ஸ் ஆடி சிரிச்சுலாம் காஃபி போட போறாரு. போட்டுக்கிடுங்கண்ணா. வேற லெவல் காஃபி. லைவா கிச்சன்கே வந்துட்டோம். கிச்சன்ல பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பன்னீர் டிக்கா, வெஜ் கட்லைட் எல்லாம் போட்டு செம்மையா இருக்கு. எல்லாமே எல்லாம் பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கு. சுட சுட இருக்கு. வந்தோடனே குடுத்துட்டாங்கப்பா. ஃபர்ஸ்ட் போனியா கூட இருக்கு. செம்மையா இருக்கு. ரெடியா இருக்கு. நம்ம பாய்ஸ் எல்லாம் ஹேண்ட் க்ளவுஸோட செப்டாப்போட ஹைஜீனிக்கா சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட் போயிட்டு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சப்பாத்தி வச்சிருக்காங்க. சப்பாத்தி பார்த்தீங்கன்னா பட்டர் சப்பாத்தி வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் வெஜ் குருமாவோட சாப்பிடும் போது ஆஹான்ற மாதிரி அவ்வளோ டேஸ்டாக இருந்தது. நல்லா இருந்தது. க்ரீமியாக இருந்தது. அந்த குருமா அவ்வளோ சூப்பராக இருந்தது. சப்பாத்தியும் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. சாப்பிட்டு செம்மையாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து வெஜ் பிரியாணி வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு செம்ம கொதிக்க 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 பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணியில் இருக்கிற ஃப்ளேவரை அப்படியே அந்த ஒரு வெஜ் பிரியாணியில் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. சூடாக இருந்தது. ஆனியன் ரைத்தாவோட வெஜ் பிரியாணி நான் டேஸ்ட் பண்ணேன். செம்மையாக இருந்தது. எம்மியாக இருந்தது. நான் சாப்பிட்ட செம்மையாக என்ஜாய் பண்ணேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக பன்னீர் 65 வச்சுருந்தாங்க. செம்மையாக கொதிக்க கொதிக்க வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருந்தது தெரியுமா. பன்னீர்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கேட்ரிங்கில் தாங்க அப்படி ஒரு ஜூஸியாக ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. செம்மையாக இருந்தது. ஒரு சிக்கன் 65 எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வெஜ் கட்லைட் வச்சுருந்தாங்க. அதுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சுருந்தாங்க. வெஜ் கட்லைட் நல்லா கொதிக்க கொதிக்க வச்சுருந்தாங்க. டொமேட்டோ சாஸோடு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நான் சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ஒயிட் ரைஸ் வைக்கிறாங்க. சும்மா சுட சுட வச்சுருந்தாங்க. அதுக்கு வத்த குழம்பு வச்சுருந்தாங்க. செம்மையாக புளிப்பாக சூப்பராக இருந்தது. ஒயிட் ரைஸும் அந்த வத்த குழம்பும் செம்ம காம்பினேஷனாக இருந்தது. செம்மையாக இருந்தது. சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணேன். நல்லா ஒரு மீன் குழம்புல இருக்கிற அந்த ஃப்ளேவர் அப்படியே அந்த வத்த குழம்புல இருந்தது. செம்மையாக இருந்தது. சூப்பர்.
சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ஒயிட் ரைஸ்க்கு வந்து நம்மளுக்காக தக்காளி ரசம் வச்சுருக்காங்க. தக்காளி ரசத்தோடு அந்த ஒயிட் ரைஸ் சாப்பிடும் போது எவ்வளோ ஐட்டம் சாப்பிட்ருந்தாலும் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து ஒரு ரசத்தோடு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். ரசத்தோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்காக ஒரு பொரியல் வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய வேர்க்கடலை தேங்காயெலாம் போட்டு செம்மையாக இருந்தது. ஒரு கேரளாவில் செய்கிற ஒரு பொரியல் மாதிரி சூப்பராக இருந்தது. அந்த ரச சாதத்துக்கூட அந்த பொரியல் சாப்பிடும் போது செம்மையாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக உருளைக்கிழங்கு பட்டாணி கறி வச்சுருந்தாங்க, செம்மையாக இருந்தது. பார்த்திங்கன்னா அந்த ரச சாதத்தோடு அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி அந்த கறி வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். அந்த ரச சாதத்தோடு சாப்பிடும் போது செம்மையாக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒயிட் ரைஸ் வச்சுருந்தாங்க. நம்மளுக்காக வந்து தயிர் ஊற்றியிருந்தாங்க. தயிர் எப்பவுமே வந்து கர்ட் ரைஸாக நம்ம சாப்பிட்ருப்போம், பட்டர் கர்ட் ரைஸ். ஆனால் நம்ம வந்து இந்த தடவை வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து தயிர் ஊற்றியிருந்தாங்க லைவாக. அப்படியே அந்த மேங்க பிக்கலோடு சாப்பிடும் போது சூப்பராக இருந்தது. ஒரு வீட்டில் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடச்சிது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவ்வளோ பட்டர்லாம் போட்டிருந்தாங்க அந்த கர்டில், செம்மையாக இருந்தது. செம்மையாக என்ஜாய் பண்ணி நான் சாப்பிட்டேன் அன்றைக்கி. இந்த மெனூஸில் எல்லாமே சூப்பராக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்காக வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த பொட்டேட்டோ சிப்ஸோடு வந்து அந்த கர்ட் ரைஸ் சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம ஸ்கூல் டைம்ஸில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து ஸ்வீட்டோடு ஆரம்பித்தோம். ஸ்வீட்டோடு நம்ம முடிக்கிறோம். பார்த்திங்கன்னா ஹாட் குலோப் ஜாம் சாப்பிட்டு அன்றைக்கி இந்த மெனூவில் இருக்க எல்லா ஐட்டம்ஸும் சாப்பிட்டு நான் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. ஆறு வகையான பழங்கள் வச்சுருந்தாங்க. செம்மையாக கட் பண்ணி செம்மையாக டெக்கரேட் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. செம்மையாக சாப்பிட்டு அழகாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க எல்லாரும் பாருங்கள் நீங்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ராஜஸ்தான் பீடா வச்சுருந்தாங்க. ஸ்வீட் பீடா வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம பாய்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக அதை ரோல் பண்ணி ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்தாங்க. செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து ஐஸ்கிரீம் வைக்கிறாங்க. எல்லாரோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. பாருங்கள் எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு வேற லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. ஐஸ்கிரீமை சாப்பிட்டு நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். நாங்கள் இப்போ கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோடு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்வீட்டும் பழமும் கொடுத்து நம்மளை வந்து நல்லா உபசரித்து நம்மளை வந்து வழி அனுப்புகிறாங்க. நீங்களே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்த வேலை முடிஞ்சாச்சு. நல்லா சாப்பிட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். வெஜ் மெனு எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. எல்லாமே சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்புற டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மெனு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் நடக்கிற எனி ஃபங்க்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் மெனூஸை லைக் பண்ணீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை கால் பண்ணுங்கள். நம்ம நியூஸுக்கே கேட்ரிங் குமார் சாரோட நம்பரும் ஆஃபீஸ் நம்பரும் இருக்குது. நீங்கள் இப்போவே கால் பண்ணலாம், இப்போவே நம்பர் டயல் பண்ணுங்கள். உடனே அவைலபிளாக இருக்கும், அவங்க அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்ஸ் வந்தால் எங்களுக்கு வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்கள் அடுத்தடுத்து போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைனிங் ஆஃப் திருவாண்ட் செடி. பாய் பாய்.